நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அப்பீல் பண்ணாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரேமா, டோன்ட் வீப், ப்ளீஸ். நான் தான் அழகின்னு கர்வமா இருந்தேன், இப்போ இந்த நாலு சுவர்களுக்கு மத்தியில அடங்கி கிடக்குற. பிரேமா, அது உங்களோட காம்ப்ளெக்ஸ். தங்க விக்கிரகத்துல வடு இருந்தா அத தரையில எரிஞ்சிடுறது இல்ல. ஏன், பௌர்ணமி நிலவுல கூட வடு இருக்கு, அதுக்காக நிலவே வேண்டான்னு யாருமே ஒதுக்கிடுறது இல்ல. இது ஒரு பெரிய காயமே இல்ல. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மெடிசன்ல இத ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணிடலாம். எஸ் டோன்ட் வரி. இப்படித்தான் சார், தனக்குள்ள காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு எப்பவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அக்கா, எங்க காலேஜுக்கு வயசான ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அவர் இவர்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? எங்க அக்கா யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. அன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லாருக்கிட்டையும் நல்லா மூவ் பண்றாங்க. சோ அடிக்கடி நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். தேங்க்யூ, கண்டிப்பா வரேன். Excuse me. Thank you. ஐயோ, இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு சிரமம். பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதல் கிடைத்திருக்காது அப்படின்னு பெர்னாட்சா சொல்லியிருக்காரு, அது தெரியுமா? அதே பெர்னாட்சா அடுத்த வரையில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை இருந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. எது எப்படியோ, நான் மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து உன்னை பார்த்ததுல, ஐம் சாரி, உங்களை பார்த்ததுல எனக்கு நிச்சயமா ஒரு ஆறுதல் இருக்கு. நானோ அப்படியெல்லாம் இல்ல, நீங்க இங்க வந்தது எங்களுக்கு தான் ஆறுதலா இருக்கு. என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும்? ஏன் மகேஷ் பேச மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்து என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மகேஷ். இல்ல பிரேமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் அவரை காதலிக்கிறேன்னு சொன்னா என் முகத்துல வட ஏற்பட்டதுனால வேற வழி இல்லாம அவரை காதலிக்கிறேன்னு தப்பா நினைச்சு பாரு. அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாரு. அப்படி நினைச்சா என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பாரா? காதலிக்கிறேன்னு சொன்னா நான் அவளுக்கு ஹெல்ப் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன் தப்பா நினைப்பாளா? இல்ல இல்ல, முன்ன மாதிரி லவ் பண்ண முடியாதுன்னு மறுத்துடுவாளா? எப்படியோ அவளை மறக்கணும்னு நினைச்சிருந்த என்ன சூழ்நிலை அவளை நினைக்க தூண்டிடுச்சு. ஆனா அவளை லவ் பண்றேன்னு நேர்ல சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இப்பவும் இல்லை. என்ன, மறுபடியும் அவ முடியாதுன்னு சொல்லிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. எதுக்கும் கடைசியா ஒரு லெட்டர் எழுதி கேட்கலாம். மானசீகமா காதலிக்கிற அந்த ரெண்டு பேருடைய லவ் கன்வே பண்றதுக்கு யாராவது ஒரு மீடியேட்டர் தேவை. பட் அப்போ
Who's the mediator? Who's the mediator? Who's the mediator? இந்த லெட்டரை அம்மா கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க. சின்னம்மா, வாத்தியாரைய உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என் உயிரில் வசிக்கும் உயிரே. அதை கேட்டு காலம் தோறும் ஒரு கீதம் நீயானால் அதன் நாதம் நானாவே. கோதை ஏறும் புது ராகம் நீயானால் அதன் பாவம் நானாவே. காதை கேட்டது ஒரு பாட்டு, காதல் போட்டது அதை கேட்டு கண்ணில் என்னை வைத்தாயோ. பாசம் என்னும் நூலை கொண்டு நெஞ்சை தைத்தாயோ. நான் இனிமேல் உன்னோடுதான், நீ நடந்தால் பின்னோடு நான். நான் இனிமேல் உன்னோடுதான், நீ நடந்தால் பின்னோடு நான். என்னாடும் சங்கீதம் எப்போதும் சந்தோஷம். காதை கேட்டது ஒரு பாட்டு, காதல் போட்டது அதை கேட்டு குருவி. கொஞ்சி கொஞ்சி பேசும் தொட்டு தழுவி. காண காண நானும் நீயும் பக்கம் நெருங்க, கட்டி கொண்டும் ஒட்டி கொண்டும் முத்தம் வழங்க. போதுமென அச்சம் வரும், போதைகளும் உச்சம் வரும். போதுமென அச்சம் வரும், போதைகளும் உச்சம் வரும். அம்மாடி அப்பாடி உன்னாசி கொள்ளாது. காதில் கேட்டது ஒரு பாட்டு, காதல் போட்டது அதை கேட்டு. காலம் தோறும் ஒரு கீதம் நீயானால் அதன் நாதம் நானாவே. காதில் கேட்டது ஒரு பாட்டு, காதல் போட்டது அதை கேட்டு.
என்ன பிரியா? ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சிட்டியா? அதை விட சந்தோஷமான செய்தி, எக்ஸாம்ல மார்க் நிறைய வாங்கிருப்ப. அதெல்லாம் இல்ல. சரி, எனக்கு தெரியல, நீயே சொல்லு. சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சந்தோஷமான செய்தி சொன்னா யார் தப்பா நினைச்சுப்பா? அக்கா, நான் ஒருத்தர லவ் பண்றேன். நிஜமா? யாரு? அத கேட்டா நீ இன்னும் அதிகமா சந்தோஷப்படுவ. ஆனா எப்படி அவர் பேர் சொல்றதுன்னுதா? நீ கண்ண முடிக்க, நான் சொல்றேன். சரி, நம்ம ப்ரொஃபசர் மகேஷ். இதுக்கு அவரும் சம்மதிச்சாரா? யூனோ, நானும் அவரும் பார்க் தியேட்டர் இப்படி எங்க எல்லாம் சுத்திருக்கோம் தெரியுமா? பிரியா, பார்க் தியேட்டருக்கு போறதெல்லாம் லவ் ஆயிடாதுமா? என்ன காரி, அவரை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்த எங்க காதல புரிஞ்சுக்காம பேசுறிய? புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கேக்குறேன். அவரே உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாரா? சொல்றது என்னக்கா? யூசி ரிட்டர்னாவே கொடுத்துருக்காரு. என் உயிரில் வசிக்கும் பீலி கொண்டு உன் பெயர் எழுத போகிறேன். எனக்கு எழுதின லெட்டர் உனக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டியம்மா. இருந்தாலும் வாசியை கெடுக்க விரும்பல. ஏங்கா, இப்போ உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுமா. யூ லக்கி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலையில பேப்பர்ல பார்த்தேன், மராத்தன் ரேஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல உங்க பேரை பார்த்ததும் என்னோட சந்தோஷத்தை என்னாலயே தாங்கிக்க முடியல. என்னோட லைஃப் ஆம்பிஷனே அதானே. என்னோட ஆசையும் பிரார்த்தனையும் கூட அதுதான்.